ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராயல் பயாலஜி. நான் உங்கள் சுதாகர். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2021 அதில் ஜுவாலஜியில் டைஜஷன் அப்சார்ப்ஷனில் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இந்தந்த ஏரியாவிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டைஜஷன் அப்சார்ப்ஷன்ல குப்ளஸ் செல்ஸ் ஃபவுண்ட் இன், ஓகேங்களா, குப்ளஸ் செல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதில் ஏ ஆப்ஷனாக லிவர் கொடுத்துருப்பாங்க, பி ஆப்ஷனாக வந்து பேங்க்ரியாஸ் கொடுத்துருப்பாங்க, சி ஆப்ஷனாக சுமால் இன்டெஸ்டின் கொடுத்துருப்பாங்க, டி ஆப்ஷனாக லார்ஜ் இன்டெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ குப்ளஸ் செல்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியணும், அதோட ரோல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் குப்ளஸ் செல்ஸ். ஒரு ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதை மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. இதில் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, குப்ளஸ் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த குப்ளர் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இட் இஸ் ஏ மேக்ரோஃபேஜிக் செல், ஹெப்பாட்டிக் மேக்ரோஃபேஜிக் செல்ஸ். ஸோ நம்ம லிவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு டூ வேஸ் வழியாக பிளட் வந்து என்டர் ஆகுது. ஒன்று ஹெப்பாட்டிக் ஆர்டரி, இன்னொன்று ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். அது வழியாக உங்களுக்கு வந்து பிளட் வந்து என்டர் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குப்ளர் செல்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டெல்லேட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, ஸ்டெல்லேட் செல்ஸ், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஹாவ் எ ஹை பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், எதை, குப்ளர் செல்ஸை பொறுத்தளவு அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். இன் விச் லேயர் ஆஃப் ஸ்டொமக் ஆர் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் லொக்கேட்டட், ஓகேங்களா? நமக்கு வந்து ஸ்டொமக்கு, அது அலிமெண்ட்ரி கனால் டு டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோர் லேயர்ஸ். ஒன்று வந்து பார்த்தா அவுட்டர் செரோசா, நெக்ஸ்ட் மஸ்குலாரிஸ் சப்மியூகோசா, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா மியூகோசா. அதில் கேஸ்ட்ரிக் கிளாண்டில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன் விச் லேயர் ஆஃப் த ஸ்டொமக் ஆர் கேஸ்ட்ரிக் கிளாண்ட், ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மியூகோசா லேயரில் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க, மியூகோசா. ஸோ இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் நம்ம. ஸோ நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்டை பொறுத்தளவு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் என்னது கிளாண்ட் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த கேஸ்ட்ரிக் கிளாண்ட். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் செல்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, அங்கே உள்ள செல்ஸ் தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், அதை நம்ம கிளியராக பார்த்துக்கணும். பெப்டிக் செல்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா சீஃப் செல்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா ஜைமோஜெனிக் செல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீஃப் செல்ஸ் அப்படி வந்தாலே நம்ம என்ன பார்த்தா, எப்படி நம்ம இது பண்ணுவோம், தி செக்ரிட் த என்சைம், ஓகேங்களா? அதாவது ப்ரோ என்சைம் செக்ரேஷன் பண்ணுது, பெப்சினோஜன் அண்ட் தென் அது ப்ரோ ரெனின் இதை வந்து செக்ரேட் பண்ணுது. செகண்ட் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிண்டிக் ஆர் என்னது பெரைட்டல். இந்த ஆக்சிண்டிக் இந்த பெரைட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு கேஸ்டில் இன்ட்ரின்சிக் ஃபேக்டரை செக்ரேட் பண்ணது, மைண்டில் வச்சுங்க. தேர்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூக்கஸ் செல்ஸ், அது வந்து மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது. ஃபோர்த்து செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டாஃபின் செல்ஸ், அர்ஜென்டாஃபின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே ப்ரொடியூஸ் சொமட்டோஸ்டாட்டின், ஓகேங்களா? சொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது ஹியூமனோட குரோத்தை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர், சொமட்டோஸ்டாட்டின் இது ஹார்மோன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, 5-ஹைட்ராக்சிட்ரிப்டோமைன், இட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஸ்டிமுலண்ட் அண்டு ஹிஸ்டமைன், இதெல்லாம் செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்டொமக் ஓரியன்டாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டொமக்கில் எந்த லேயரில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், மியூகோசா, ஓகேங்களா? செகண்ட் லேயர் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் தேர்ட், ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் ப்ரெசன்ட் இன் த பேங்க்ரியாட்டிக் ஜூசஸ் ஆர், ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா,
பேக்ரியாட்டிக் ஜூஸ்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், ஸோ வாட் ஆர் த கிளாண்ட்ஸ் ஆர் செக்ரிட்டட் பை த பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பேங்க்ரியாஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கிளியராக ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அதில் எக்ஸோக்ரைன் பார்ட் இருக்குது, இன்னொன்று எண்டோக்ரைன் பார்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது எக்ஸோக்ரைன் பார்ட்னு பார்க்கும்போது தான் அதுதான் என்சைம், டைஜஸ்டிவ் என்சைம். என்னென்ன என்சைம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரிப்சினோஜன் அப்படி நோட் பண்ணிட்டு தெரியணும் நமக்கு, கைமோ ட்ரிப்சினோஜன், புரோகார்பாக்சிபெப்டிடேஸ், ஓகேங்களா? அப்புறம் எலாஸ்டேஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பேங்க்ரியாட்டிக் ஆல்ஃபா அமைலேஸ், டிஎன்ஏஸ், ஆர்என்ஏஸ், பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ், இது எல்லாமே செக்ரீட் ஆகுது. இது வந்து எக்ஸோக்ரைன் பார்ட். எண்டோக்ரைன் பார்ட்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் கான்ஸில் உங்களுக்கு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ், இன்னொன்று டெல்டா செல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆல்ஃபா செல்ஸ் செக்ரீட் த குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் செக்ரீட் த இன்சுலின், டெல்டா செல்ஸ் செக்ரீட் த சோமட்டோஸ்டாட்டின், அதையும் நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? இந்த கேட்டகரி பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, பெப்சின், ரெனின், ஓகேங்களா? இது பெப்சின் அந்த ரெனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெனின் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு மில்கை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் தான் ரெனின். பெப்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பார்ட், ஓகேங்களா? ஸோ இதில் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பாக்சி பெப்டிடேஸ், அனதர் ஒன் இஸ் த கைமோட்ரிப்சின். ஸோ ஆப்ஷன் டூ அண்டு ஃபோர், ஸோ ஆப்ஷன் டூ அண்டு ஃபோர் இதில் நம்ம என்ன ஆன்சராக சூஸ் பண்ணுறோம் இந்த கொஷனில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, இந்த கேட்டகரியை நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிட்டே வாங்க. கொஷின் நம்பர் ஃபோர் போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோரில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த பிஹெச் ஆஃப் த சக்கஸ் சென்ட்ரிகஸ் இஸ், சக்கஸ் சென்ட்ரிகஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் நம்ம சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தோன்னா சக்கஸ் சென்ட்ரிகஸ். ஸோ சக்கஸ் சென்ட்ரிகஸோட பிஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தோன்னா பிஹெச் வந்து பார்த்தோன்னா 7.6, ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா 7.6. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டொமக்கோட உங்களுக்கு என்ன கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் கேட்கலாம். ஸோ ஸ்டொமக்கோட பிஹெச் கேட்கும்பொழுது 2 to 3.7 பிஹெச் தான் ஸ்டொமக்கோட பிஹெச். ஆனால் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக இருக்கவங்க அதை நோட் பண்ணிங்க. அதே இன்ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இருக்கும் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பிஹெச் பொறுத்தளவு நம்ம எங்கெங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்ச்சர் ஆஃப் த ஓடி காட்ஸ், அது எங்கே இருக்குது, அதோடய வேலை என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும், ஓகே? ஸ்பின்ச்சர்ஸ் ஆஃப் த ஓடி, அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று லிவர்லேருந்து வரக்கூடிய காமன் பைல் டக்ட், பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் டக்ட், ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் இருக்குது. அதுதான் போய் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, தே ஆர் ஓப்பன் இன் டு த டியோடினம், ஓகேங்களா? இதுதான் டியோடினம் அப்படின்ற ஒரு பாட்டை வைங்க, ஓகே? உங்களுக்கு கிரீன் கலராக வந்து காமன் அப்படிங்கிற மாதிரி நைட் நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல எப்படி வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரம் த லிவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் இருக்குமா? பேங்க்ரியாஸ் நடுப்புற டியூப் இருக்கா, அந்த டியூபும் இந்த டியூபும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு செப்பரேட்டாக போட்டு காட்டுறேன், டிஃப்ரெண்ட் இதில் வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஜாயிண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஸ்பின்ச்சர்ஸ் ஆஃப் என்னது ஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நோட் பண்ணி, ஓகே? ஸ்பின்ச்சர்ஸ் ரொம்ப முக்கியம், ஓகே? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காமன் பைல் டக்ட் கிடையாது, அப்புறம் என்னது பேங்க்ரியாட்டிக் டக்ட், பேங்க்ரியாஸ் வந்து தான் பேங்க்ரியாட்டிக் டக்ட், சிஸ்டிக் டக்ட் அப்படிங்கிறது லிவரில் இருக்கக்கூடிய டக்ட் தான் சிஸ்டிக் டக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கும் பொழுது அந்த ஆப்ஷன் லிஸ்டையும் அந்த ஆப்ஷன்லேருந்து கொஸ்டினும் கிரியேட் பண்ணி அது ரிலேட்டடாக பாருங்கள், ஓகேங்களா? இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் திஸ் இயர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே? சிக்ஸ்த்து கொஸ்டின்ஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு த சலைவரி கிளான்ஸ். ஸோ வாட் ஆன்ஸ் ட்ரக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித்து, ஸோ வாட் ஆன்ஸ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எதோடு அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னா சப் மேக்சிலரி கிளாண்ட். அப்போ சப் மேக்சிலரி கிளாண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வாட் ஆன்ஸ் ட்ரக்ஸ் வருது. அப்போ பரோட்டிட் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய டக்ஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஓகே? பரோட்டிட்லேருந்து வரக்கூடிய டக்ஸோட பேர் என்ன, ஸ்டென்சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன கேட்டகரி,
ஓகே, பரோட்லேருந்து வரக்கூடிய அந்த டக்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சான்ஸ். ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் பார்த்துருக்கும் போது நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டென்சான்ஸ் டக்ட் ஓகேங்களா, அதுதான் பரோட்லேருந்து வருது. இன்னொன்று சப் லிங்குவல்லேருந்து வரக்கூடிய அது அதோடய இது கேட்பாங்க, அது டக்ட்ஸ் ஆஃப் ரிவினஸ். இதுக்கு பேர் வந்து பார்த்தா சப் லிங்குவலுக்கு பேர் என்னது, டக்ட்ஸ் ஆஃப் ரிவினஸ், RIVINUS, டக்ஸ் ஆஃப் ரிவினஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இது ஒன்றுமே இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போ மற்றபடி இந்த புரூனஸ் கிளாண்ட் அது நமக்கு எங்கேருந்து இருக்குன்னு தெரியணும். ஸோ வேர் இஸ் த வாட் இஸ் த கிளாண்ட் தட் ஓகே, இந்த புரூனஸ் கிளாண்ட்னா என்ன? புரூனஸ் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரெசண்டாக இருக்குது அப்படின்னா டியோடினல் ரீஜன், மியூகோசா அந்த சப் மியூகோசா ஆஃப் த டியோடினம், அங்கே வந்து புரூனஸ் கிளாண்ட் வந்து ப்ரெசண்டாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் போனால் த ஃபேட்ஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் த கட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டடு டு த பிளட் இன் த ஃபார்ம் ஆஃப். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ த ஃபேட் அப்சார்ப்டு ஃப்ரம் த கட், ஸோ ஃபேட் வந்து பார்த்தோன்னா எந்த ஃபார்மில் அவங்களுக்கு வந்து குடல், இப்போ கட்டுனா குடல் எப்படி வந்து கடத்தப்படுது, ரத்தத்துக்கு எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைலோ மைக்ரான்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கைலோ மைக்ரான்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கும் ஓகேங்களா. ஃபேட்டை சுற்றி ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், மைசலஸ். இந்த சின்ன சின்ன குளோபலிலாம் பிடிக்குது ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மைக்ரோவேவ்ல கிட்ட போகுது, மைக்ரோவேவ்ல கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் கைலோ மைக்ரான்ஸாக மாறுது. கைலோ மைக்ரான்ஸாக மாறி தான் உங்களுக்கு என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் மூலயமா அப்சர்வ் ஆகி போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் ஹியூமோ மைக்ரான்ஸும் ஒன்று இருக்குது. அப்படி ஒரு ஹியூமோ அப்படின்னா கெமிக்கல், அப்படி ஒன்றும் கிடையாது. லிப்போசோம்ஸ் தெரியும் ஓகேங்களா, லிப்பிட் பிளஸ் ப்ரோட்டீன்ஸ் அதே மாதிரி உள்ளது லிப்போசோம்ஸ். ஸோ மைசெல்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் 7 கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்டிஷன்லேருந்து கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. அதை எனக்கு டைப் பண்ண டைம் இல்லை. ஸோ இது நான் ஓனாகவே இது கிரியேட்டடாகவே எடுத்த ஒரு கொஸ்டின்ஸ், இந்தந்த ஏரியாவிலேருந்து வரலாம் அப்படிங்கிறது. ஸோ பல் அமைப்பு இருக்கு இல்லையா டென்டிஷன், அதில் ஒரு மெத்தடாலஜி கேட்பான். பல் மேடு பள்ளமாக இருக்குது பூனோடான்ட், நமக்கு மில்க் டீத் இருக்குது, பர்மனன்ட் டீத் இருக்குது, 2 செட்ஸ் இருக்குது, அது டெஃபியோடான் டைனா 2, ஹெட்டிரோடான்டிஷம், 4 டைப்ஸ் ஆஃப் என்னது டூத் இருக்குது நமக்கு, இன்சிசர், கனைன், ப்ரீமோலார், மோலார். அதேமாரி இன்ஃபேண்டில் எத்தனை பல் இருக்குது, அடல்ட்டில் எத்தனை பல் இருக்குது, விச் ஒன் இஸ் கால்டு விஸ்டம் டீத், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா ஓகேங்களா. இது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அதாவது கொஸ்டின் சிம்பிளாக கேட்கணும்னா டிஸார்டர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என் நீட் 2021. இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்து இது ஓரியன்டாக உள்ளதை கொஞ்சம் ரெடி பண்ணிங்க. அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் ஓரியன்டாக கொஞ்சம் நல்லா படிச்சுங்க, எந்தெந்த என்சைம் எங்கெங்க செக்ரேஷன் ஆகுது அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஓகேங்களா. இதெல்லாம் ஓரளவு பார்த்துக்கிட்டீங்க என்ன பிஹெச் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோருங்கிறது நல்லா ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா. உங்களுக்கு சிம்பிளாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் கொஸ்டின்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.